வணக்கம். நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணல் குவாரி விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதில் உள்நோக்கம் இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து. சம்மனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மணல் குவாரி தொடர்பான முதற்கட்ட ஆய்வில் 4,500 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை வாதம். ஆதாரங்களை திரட்டிய ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 1ஆம் தேதி வாக்கில் புயலாக மாறும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை. ஆவடி, அம்பத்தூர், போரூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும். விபி சிங் நினைவு விழா கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் ஆட்சேபனை மனு தாக்கல். மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்குமாறு ஓபிஎஸ் விடுத்த கோரிக்கையை நிராகரிக்கவும் வலியுறுத்தல். கோடநாடு வழக்கில் சிபிசிஐடி கோரிக்கையை ஏற்று கோவை ஆய்வகத்திற்கு கடிதம் அனுப்பிய உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். குற்றம் சாட்டப்பட்டுள்ள விஜின் குட்டி, தீபு, ஜம்சீர் அலியின் செல்போன் தகவல் பரிமாற்ற விவரங்கள் கேட்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 15,33,000 பேர் விண்ணப்பம். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக பெயர் சேர்க்கலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் போர்க்கால அடிப்படையில் காய்ச்சல் முகாம்களை தொடர்ந்து அதிக அளவில் நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றார் அமைச்சர் உதயநிதி. நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வைகையில் இருந்து ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி மதுரை மேலூரில் பொதுப்பணித்துறை அலுவலகம் நோக்கி விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நண்பராக பழகிய மாணவரை ஒரு தலையாக காதலித்த மற்றும் ஒரு மாணவர் உண்மை தெரிந்து விலகியதால் கத்தியால் குத்தினார். சீனாவில் பரவும் புதிய வகை நிமோனியா காய்ச்சல் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மருந்துகள் கையிருப்பு குறித்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சாலையில் மழைநீர் தேங்கியது குறித்து நியூஸ் 18 வெளியான செய்தியின் எதிரொலி. சாலையை சீரமைத்த ஊராட்சி நிர்வாகம். விழுப்புரம் அருகே கணவரின் இறப்பு சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த இருளர் இன பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. தேடப்பட்டு வந்த கிராம நிர்வாக அலுவலர் கைது. திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ICU மின்தடையால் பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோ. விசாரணைக்குழு அமைத்து மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் உத்தரவு. ஒடிஷாவின் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி கே பாண்டியன்.
ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அமைச்சருக்கு நிகரான பதவி வழங்கப்பட்ட நிலையில் முடிவு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்படாததை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு. கே கே ரமேஷின் மனுவை நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். உத்தராகண்ட் சுரங்கப்பாதையில் மீட்புப் பணியின் போது உடைந்த கருவி அகற்றம். 41 பேர் சிக்கியுள்ள இடத்தை நோக்கி ஆட்கள் மூலம் துளையிடும் பணியை தொடர முடிவு. போர் நடைபெறும் காசா பகுதிக்கு சென்ற இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு இஸ்ரேல் வீரர்களை சந்தித்து ஊக்கப்படுத்தினார். אנחנו פה ברצועה עם הלוחמים הגיבורים שלנו. אנחנו עושים כל מאמץ להחזיר את חטופינו. குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்து ஹர்திக் பாண்டியா விலகியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. புதிய கேப்டனாக இளம் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் நியமனம். இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து ரோஷன் ரணசிங்கே நீக்கம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தோல்வியை தொடர்ந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது உள்நோக்கம் கொண்டதாக தெரிகிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்தனர். முன்னதாக மணல் குவாரிகளில் 4,500 கோடி ரூபாய் அளவிற்கு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி 10 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது. இவ்வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் சுந்தர்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கனிம வளம் தொடர்பாக விசாரணை நடத்துவது மாநில அரசின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டிய அரசு தரப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியது. மேலும் அமலாக்கத்துறை ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறாக செயல்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள இவ்வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏஆர்எல் சுந்தரேசன் கூறினார். கனிம வளம் மட்டுமின்றி ஊழல் தடுப்பு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் 4,500 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளதாக கூறிய அமலாக்கத்துறை கூடுதல் விசாரணைக்கு விவரங்களை மட்டுமே கோரியதாக தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் விசாரணைக்கு உதவி கேட்பதற்கும் சம்மன் அனுப்புவதற்கும் வித்தியாசம் உண்டு என்று கூறினர். சம்மன் அனுப்பியதில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் என்ன ஆதாரம் தங்களிடம் உள்ளது என்றும் வினவினர். ஆதாரங்களை சேகரிப்பதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் பதிலளிக்கப்பட்டது. சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் யாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல என்று விளக்கம் அளித்த அமலாக்கத்துறை மோசடி ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று வாதிட்டது. மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதிகள் அனைத்து குவாரிகளின் விவரங்களை அமலாக்கத்துறை எப்படி கேட்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 28 குவாரிகளில் நடத்திய சோதனையில் அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்ததன் மூலம் 4,500 கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறியது. இவ்விவகாரத்தில் குற்றவாளிகளை பாதுகாக்க அரசு ஏன் முயற்சிக்கிறது என்றும் அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பியது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தமிழக அரசு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியது ஏன் என்று பதில் கேள்வி எழுப்பினர். சட்டவிரோத மணல் கொள்ளை குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சாட்சியம் அளித்த அதிகாரி சுட்டிக்காட்டியதாக அமலாக்கத்துறை பதில் கூறியது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை ஏன் அமலாக்கத்துறைக்கு வழங்கக்கூடாது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை சுட்டிக்காட்டினால் முதல் தகவல் அறிக்கைகளை வழங்க தயார் என்று தமிழ்நாடு அரசு கூறியது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனு மீதான உத்தரவை நாளைக்கு ஒத்திவைத்தனர்.